Hello and welcome to Sai Kritik channel. இன்னைக்கு நாம காலையில டைம்ல எப்படி டென்ஷன் இல்லாம சமையல் வேலை எல்லாம் வேகமா முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நான் நாளை காலையில சாம்பார் வைக்கிறதுக்கான புளி, இட்லி சாம்பாருக்கு தேவையான பருப்பு, மத்தியான சாம்பாருக்கு தேவையான பருப்பு, அதுக்கப்புறம் இது கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கான பருப்பு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு வந்துட்டு இந்த ஃப்ளாஸ்கில் வந்து நான் எப்பயுமே சூடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பாயிட்டு வந்துட்டு இந்த எல்லாத்துலேயுமே இந்த நாலு இதுலேயுமே வெந்நீர் ஊற்றி வச்சுடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு. அப்போ இது நல்லா சோக் ஆகிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சோம்னா இதை அடுத்தடுத்து குக்கரில் வச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ராஜ்மாவை எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போகிறேன். இந்த கிண்ணத்தில் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் நைட்டே சோக் பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10-15 பாதாம் போட்டு வச்சுருக்கேன். இது காலையில் குழந்தைங்களுக்கு ஊற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாம் ஊற வைக்கிற இந்த கண்டெய்னர், அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் வச்சுருக்க இந்த கிண்ணம், இது ரெண்டையுமே நான் வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டேன். காலையில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருப்பேன். அப்படின்னா தான் நான் மறுநாளுக்கு நம்ம சோக் பண்ணுறதுக்கு ஞாபகமாக இருக்கும். நம்ம இதில் வேறு ஏதாவது போட்டு வச்சிட்டோன்னா இந்த சோக் பண்ணி சாப்பிட்ற விஷயத்தையே மறந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் ஊற வச்சு கொடுக்குறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 45 days கொடுங்க. அப்படின்னா தான் அவங்கக்கிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். 45 days to 3 months வரைக்கும் கொடுங்க. நான் இப்போ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் குழந்தைங்கக்கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது. பாதாமில் இருக்கிற ஒரு நியூட்ரிஷியன் வேல்யூ பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் இது நல்ல டிஃப்ரென்ஸ் என் குழந்தைங்கக்கிட்ட பார்க்குறேன். அவங்க ஸ்கின்னிலேருந்து, ஹேர்லேருந்து, அவங்கள ஆக்டிவிட்டியிலேருந்து, இம்யூனிட்டி பவர், ஸ்ட்ரென்த்து எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் சோக் பண்ணி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்கில் வந்து நைட்டே வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ காலையில் டைமில் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சோக் பண்ணுறதுக்கு இந்த வெந்நீர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக தேவையான அரிசி, அதுக்கப்புறமா இந்த இதில் கீழே பருப்பு எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அடுத்து இந்த இதை போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் நைட்டே இதையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் அரிசியும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். காலையில் இதை நல்லா 3-4 times வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த ஜக்கிலையும் தண்ணி இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக அளந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லா வேலையுமே நைட்டே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா காலையில் டைமில் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பாத்திரங்களையும் கழுவி கமுத்தி வச்சுருக்கேன். தேவையான குக்கர், அதுக்கப்புறமா குக்கர் விசில்ஸ், அதெல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக உங்கள் பேண்ட்ரியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்து அதையும் நைட்டே ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு இடத்துல மொத்தமாக பேண்ட்ரி ஸ்டோர் பண்ணாமல் சில இதை இதில் போட்டு வச்சுருப்போம், சில இதை பேக்கெட்லேயே வச்சுருப்போம். அதெல்லாம் கூட நம்ம நைட்டே செக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பெஷலாக அஞ்சரை பாக்ஸில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் நைட்டே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் கவுண்டர் டாப், அப்புறம் அடுப்பு, இது எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம நைட்டே முடித்து வச்சுட்டோன்னா காலையில் ஈஸியாக நம்மளுக்கு சமையல் வேலையை முடிக்க முடியும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷனை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.